யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 3வது மலேரியா நோயாளி ஒருவர் இனங்காணப்பட்டிருக்கின்றார். இவர் ஆப்பிரிக்க நாடொன்றுக்கு சென்று திரும்பி வந்த பின்னர் இந்த மலேரியா நோயுடன் இனங்காணப்பட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணம் மாவட்டம் குருநகரைச் சேர்ந்த 21 வயதான பெண்மணி ஒருவர் மேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற சிரோலியன் என்ற நாட்டுக்கு சென்று இலங்கைக்கு 27ஆம் தேதி திரும்பி வந்திருந்தார். டிசம்பர் மாதம் திரும்பி வந்திருந்தார். இவர் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி காய்ச்சல் அறிகுறிகளுடன் யாழ் போதனா வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு மலேரியாவுக்கான குருதி பரிசோதனை செய்யப்பட்ட போது பிளாஸ்மோடியம் ஃபல்சி பாரம் என்று குறிப்பிடப்படுகின்ற மூளை மலேரியாவை ஏற்படுத்தக்கூடிய அந்த மலேரியா தொற்று இனங்காணப்பட்டிருக்கின்றது. கடந்த 1 மாத காலப்பகுதிக்குள்ளே அடையாளம் காணப்பட்ட 3வது நோயாளியாக இவர் இனங்காணப்பட்டிருக்கின்றார். டிசம்பர் மாதத்திலே 13ஆம் தேதி யாழ்ப்பாண மாவட்டம் மல்ஹாவத்தைச் சேர்ந்த 27 வயதான ஒரு ஆணொருவர் சிரோலியன் மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சிரோலியன் நாட்டுக்கு சென்று இங்கே திரும்பிய பின்னர் அவர் மலேரியா நோயுடன் இனங்காணப்பட்டிருந்தார். அதற்கு பின்னர் கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி ஆனைக்கோட் யாழ்ப்பாண மாவட்டம் ஆனைக்கோட்டைச் சேர்ந்த 22 வயதான ஆணொருவர் மேற்கு ஆப்பிரிக்காவுக்கு சென்று திரும்பிய பின்னர் மலேரியா தொற்றுடன் இனங்காணப்பட்டிருந்தார். எனவே கடந்த 1 மாத காலப்பகுதிக்குள்ளே 3 நோயாளர்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்று இங்கே திரும்பி வந்த பின்னர் யாழ்ப்பாண மாவட்டத்திலே பிளாஸ்மோடியம் ஃபல்சிபாரம் என்று சொல்லப்படக்கூடிய மூளை மலேரியாவை ஏற்படுத்தக்கூடிய மலேரியாவுடன் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த 3 இடங்களிலும் இவர்களை வதிவிடங்களை சுற்றி அந்த மலேரியா தொற்று நோய் மேலும் பரவாதிருப்பதற்கான சகல தடுப்பு நடவடிக்கைகளையும் எங்களுடைய மலேரியா தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே 2012ஆம் ஆண்டு தான் இலங்கையிலேயே கடைசியான மலேரியா நோயாளி இனங்காணப்பட்டிருந்தார். அதாவது உள்ளூரிலே தொற்றுக்குள்ளாகின்றவர்கள் உள்ளூரிலே நுழம்புகளின் மூலம் ஒருவரிலிருந்து இன்னொருவருக்கு தொற்று ஏற்படுவது இலங்கையிலேயே இறுதியாக காணப்பட்டது 2012ஆம் ஆண்டு. அதன் பின்னர் தொடர்ச்சியாக 4 வருடங்கள் அந்த நாங்கள் தக்க வைத்து கொண்டபடியால் 2016ஆம் ஆண்டு உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் இலங்கை மலேரியா அற்ற நாடாக, அதாவது உள்ளூரிலே மலேரியா பரம்பல் அற்ற நாடாக எங்களுக்கு பிரகடனப்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த 2012ஆம் ஆண்டுக்கு பின்னரும் உள்ளூரிலே தொற்று பரம்பல் இல்லாவிட்டாலும் வெளிநாடுகளுக்கு, குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் மலேரியா பரம்பல் உள்ள நாடுகளுக்கும் சென்று இங்கே திரும்பி வருபவர்கள் மூலம் ஒவ்வொரு வருடமும் பல மலேரியா நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருந்தார்கள். கடந்த வருடம் 2021ஆம் ஆண்டிலும் இலங்கை முழுவதிலும் அப்படியாக 25 நோயாளர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்பி வந்தவர்கள் மலேரியா நோயுடன் இனங்காணப்பட்டிருந்தார்கள். யாழ்ப்பாண மாவட்டத்திலும் கடந்த வருடம் 2 நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருந்தார்கள். இதில் எங்களுக்கு இருக்கின்ற முக்கியமான ஒரு அபாயம் என்னவென்றால், இலங்கையை பொறுத்த மட்டில் உலர் வலய பிரதேசங்கள், குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள், வடமத்திய மாகாணம் போன்ற உலர் வலய பிரதேசங்களிலே இந்த மலேரியா நோயை பரப்பக்கூடிய நுழம்புகள், அனோபிலிஸ் நுழம்புகள் காணப்படுகின்றன. தென்பகுதியை பொறுத்த மட்டில் மேல் மாகாணம், தென் மாகாணம் இல்லை மத்திய மாகாணம் போன்ற மாகாணங்களிலே இந்த மலேரியா நோயை பரப்புகின்ற நுழம்புகள் குறைவு. எனவே எங்களுடைய பிரதேசங்கள், நான் குறிப்பிட்டது போல, இந்த வெளிநாடுகளுக்கு சென்று திரும்பி வந்து மலேரியா நோயுடன் இனங்காணப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் இலங்கையை பொறுத்த மட்டில் மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள். ஆனால் அங்கு ஒரு அபாயமான சூழ்நிலை இல்லை என்றால், ஏனென்றால் அவர்கள் அங்கே வந்தாலும் அந்த மலேரியா நோயை பரப்பக்கூடிய நுழம்புகள் அந்த பிரதேசங்களிலே இல்லை. ஆனால் எங்களுக்கு வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களை பொறுத்த மட்டில் இந்த நுழம்பு, மலேரியா நோயை பரப்பக்கூடிய நுழம்புகள் இங்கே அதிகமாக காணப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த வழமையாக இலங்கையிலே முன்னர் அனோபிலிஸ் குலிசிஃபேசிஸ் என்ற நுழம்பு தான் இந்த மலேரியா நோயை பரப்புவது. அதற்கு மேலதிகமாக அண்மை காலத்திலே, கடந்த 2-3 வருட காலப்பகுதியிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே, அதிலும் யாழ்ப்பாண நகரப்பகுதியிலே அனோபிலிஸ் டிஃபென்சி என்று சொல்லப்படுகின்ற ஏர்பன் மலேரியா அல்லது நகரப்புற மலேரியாவை பரப்பக்கூடிய ஒரு நுழம்பு யாழ்ப்பாண நகரப்பகுதியிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது.
எனவே இந்த நிலைமை எங்களுக்கு மிகவும் ஒரு அபாயகரமானது. இந்த மலேரியாவை பரப்பக்கூடிய நுளம்புகள் எங்களுடைய பிரதேசங்களிலே தாராளமாக இருக்கின்றன. எனவே வெளிநாட்டிலிருந்து ஒருவர் இந்த மலேரியா ஒட்டுண்ணியுடன், பிளாஸ்மோடியம் என்ற ஒட்டுண்ணியுடன் ஒருவர் இங்கே வந்தால் இங்கே உள்ளூரிலே இந்த நோய் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே இந்த சூழ்நிலையிலே நாங்கள் எவ்வாறு இந்த நோயை, நாங்கள் மலேரியாவை கட்டுப்படுத்துவது? முதலாவதாக, இந்த மலேரியா பரம்பல் உள்ள நாடுகளுக்கு செல்பவர்கள், எங்களுக்கு தெரியும் தற்போது பல்வேறு நோக்க தேவைகளுக்காக, வர்த்தக நோக்கங்களுக்காக, தொழில் நிமித்தமாக பலர் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் இல்லை இந்த மலேரியா பரம்பல் உள்ள நாடுகளுக்கு சென்று வருகின்றார்கள். குறிப்பாக நாங்கள் இந்த எந்த நாடுகளிலே கூடுதலாக இந்த மலேரியா பரம்பல் இருக்கின்றன பார்த்தால், பெரும்பாலான ஆப்பிரிக்க நாடுகள் அனைத்திலும் இந்த மலேரியா பரம்பல் தற்போது இருக்கின்றது. இதைவிட இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளிலும் மலேரியா பரம்பல் இன்னமும் இருக்கின்றது. இப்படிப்பட்ட நாடுகளுக்கு சென்று திரும்பும் போது, அவர்கள் அங்கே தங்கி நிற்கின்ற போது, அவர்களுக்கு இந்த மலேரியா தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சிலருக்கு அந்த கிருமி தொற்று ஏற்பட்டவுடன் நோய் அறிகுறிகள், காய்ச்சல் அல்ல அறிகுறிகள் இருக்கலாம். ஆனால் பலருக்கு எந்தவித அறிகுறிகள் இல்லாமலே ஒரு வருட காலத்திற்கு அந்த நோய், பிளாஸ்மோடியம் என்ற ஒட்டுண்ணி அவர்களுடைய உடம்பிலே இருக்கலாம். எனவே எவ்வாறு அவர்களுக்கு இந்த மலேரியா காய்ச்சல் அல்லது மலேரியா நோய் ஏற்படாமல் தடுப்பது என்று பார்த்தால், இதற்காக தடுப்பு குளிசைகள் இருக்கின்றன. அந்த குளிசைகளை நீங்கள் உங்களுடைய பிரதேசத்தில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதை எவ்வாறு நீங்கள் எடுப்பது? அதாவது வாரத்திற்கு ஒரு முறை இரண்டு குளிசைகள் மட்டும் போட்டால் காணும். அதை நீங்கள் அந்த நாடுகளுக்கு நீங்கள் செல்ல முதல், ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அல்லது இந்த மலேரியா பரம்பல் உள்ள நாடுகளுக்கு நீங்கள் செல்வதற்கு முதல் ஒரு வாரத்திற்கு முதல் வாரத்திலே ஒரு நாள் இரண்டு குளிசைகளை எடுக்க வேண்டும். அதற்கு பின்னர் அந்த நாடுகளிலே நீங்கள் தங்கியிருக்கின்ற காலப்பகுதியிலே ஒவ்வொரு வாரமும் வாரத்திலே ஒரு நாள் இரண்டு குளிசைகளை எடுக்க வேண்டும். அதற்கு பின்னர் நீங்கள் இங்கே எங்களுடைய இந்த நாட்டுக்கு திரும்பிய பின்னர் நான்கு வாரங்களுக்கு வாரத்திலே ஒரு நாள் அந்த இரண்டு குளிசைகளை எடுக்க வேண்டும். இதை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பின்பற்றுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு ஒன்று மலேரிய தொற்று ஏற்படாது, அந்த கிருமி தொற்றினாலும் உங்களுக்கு இந்த நோய் ஏற்படாது. இது முதலாவது, இந்த தடுப்பு குளிசைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக எங்களுக்கு எங்களுடைய நாட்டிலிருந்து குறிப்பாக இந்தியாவுக்கு தொழில் நிமித்தம் அல்லது சுற்றுலா நிமித்தம் அல்லது வணக்க தலங்களுக்கு செல்பவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த ஜனவரி மாதத்திலே ஐயப்ப சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்கள் செல்ல இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் இந்த உங்களது பிரதேசத்தில் இருக்கின்ற சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு சென்று அந்த தடுப்பு மலேரியா தடுப்பு குளிசைகளை பெற்றுக்கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவது, நீங்கள் இப்படிப்பட்ட நாடுகளுக்கு சென்று திரும்பி வந்த பின்னர் ஒரு வருட காலப்பகுதிக்கு, இந்த நீங்கள் சென்று திரும்ப வந்த பின்னர் உங்களது பிரதேசத்தில் இருக்கின்ற போதனா வைத்தியசாலை அல்லது பொது வைத்தியசாலை அல்லது ஆதார வைத்தியசாலைகளிலே இந்த மலேரியாவை பரிசோதிப்பதற்குரிய வசதிகள் இருக்கின்றன. அந்த வைத்தியசாலைகளுக்கு சென்று நீங்கள் மலேரியாவுக்குரிய குருதி பரிசோதனைகளை செய்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு மலேரியா தொற்று ஏற்பட்டிருக்கின்றதா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளலாம். இந்த மலேரியா உங்களுக்கு தொற்று இருந்தாலும், நான் குறிப்பிட்டது போல ஒரு வருட காலத்துக்கு இந்த கிருமி அல்லது ஒட்டுண்ணி உங்களது உடம்பிலே இருக்கலாம், எந்தவித நோய் அறிகுறிகளும் இல்லாமலே. எனவே கட்டாயமாக நீங்கள் இந்த பிரதேசங்கள், இந்த நாடுகளுக்கு செல்பவர்கள் இங்கே திரும்பி வந்த பின்னர் மலேரியாவுக்கான குருதி பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இந்த நாடுகளுக்கு சென்று திரும்பி வருபவர்கள் உங்களுக்கு காய்ச்சல் போன்ற நோய் அறிகுறிகள், காய்ச்சல், தலையீடு அல்லது இப்படியான நோய் அறிகுறிகள் ஏற்பட்டால் நீங்கள் இந்த நாடுகளுக்கு சென்ற விவரத்தையும் கூறி அருகிலுள்ள அரசாங்க வைத்தியசாலைக்கு சென்று நீங்கள் அதுக்குரிய சிகிச்சை, அந்த மலேரியா தொற்றுக்குரிய பரிசோதனையை செய்து அதுக்குரிய சிகிச்சையை உடனடியாகவே வழங்கக்கூடியதாக இருக்கும். இந்த மலேரியா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்கள், ஈவன் பிளாஸ்மோடியம் ஃபல்சிபாரம் அந்த மூளை மலேரியாவை ஏற்படுத்தக்கூடிய மலேரியா, அண்மையிலே இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட மூன்று பேரும் பிளாஸ்மோடியம் ஃபல்சிபாரம் மூளை மலேரியாவை ஏற்படுத்தக்கூடிய அந்த மலேரியாவுடன் இனங்காணப்பட்டவர்கள்.
உடனடியாகவே அவர்களுக்கு ஒரு சில மணித்தியாலங்களிலேயே அவர்களுக்குரிய சிகிச்சையை நாங்கள் ஆரம்பித்து அந்த மூன்று பேரும் பூரண சுகமாகி இன்றைக்கு வீடு திரும்பி இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் இந்த நாடுகளுக்கு சென்று வருபவர்கள் உங்களுக்கு காய்ச்சல் நோய் அறிகுறிகள் ஏற்பட்டால் தயவு செய்து இந்த உங்களுக்கு நீங்கள் இந்த நாடுகளுக்கு சென்ற விவரத்தை கூறி மலேரியா பரிசோதனைகளை செய்து கொள்வதன் மூலம் உடனடியாகவே உங்களுக்கான சிகிச்சையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த இப்படிப்பட்ட நாடுகளுக்கு சென்று திரும்பியவர்கள் அல்லது மலேரியா நோய் அறிகுறி உடையவர்கள் அல்லது மலேரியா தொற்று உடையவர்கள் என இனங்காணப்பட்டவர்கள் மூன்று வருட காலத்திற்கு இரத்த தானம் செய்யக்கூடாது. அண்மையிலே இலங்கையிலே கடந்த வருடம் புலனறுவை மாவட்டத்திலே ஒரு நோயாளி மலேரியா நோயுடன் இனங்காணப்பட்டிருந்தார். அவர் அதாவது மலேரியா இந்த பரம்பில் உள்ள நாடுகளுக்கு சென்று திரும்பி வந்த ஒருவர் வழங்கிய கொடையாக வழங்கிய அந்த குருதி இன்னொரு நோயாளிக்கு ஏற்றப்பட்டிருந்தது. அதன் மூலம் அந்த நோயாளிக்கு மலேரியா தொற்று ஏற்பட்டது. எனவே இப்படிப்பட்ட நாடுகளுக்கு சென்று வந்தவர்கள் மூன்று வருடங்களுக்கு இரத்த தானம் செய்யக்கூடாது. மேலும் எங்களுக்கு மிக சவாலாக இருக்கின்ற ஒரு விடயம் இந்த சந்தர்ப்பத்திலே தற்போது பலர் சட்டவிரோதமாக கனடா அல்லது ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வதற்காக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்று பல மாத கணக்கிலே அங்கே தங்கியிருந்து அங்கிருந்து கனடாவுக்கு அல்லது ஐரோப்பிய நாடுகளுக்கு சட்டவிரோதமாக செல்கின்றார்கள். அப்படி தங்கியிருக்கின்ற காலப்பகுதியிலே பலர் மலேரியா தொற்றுக்கு உள்ளாகின்றார்கள். அவர்கள் இங்கே திரும்பி வருகின்ற போது அவர்கள் காய்ச்சல் நோய் அறிகுறிகளுடன் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். பலர் எங்களுக்கு தெரியாமலேயே உண்மையிலே சமூகத்திலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த நோய் அறிகுறி எதுவும் இல்லை, ஆனால் அவர்கள் சமூகத்திலே நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களிலே மத்தியிலே அந்த நோய்க்குரிய ஒட்டுண்ணி அல்லது அந்த பிளாஸ்மோடியம் இருக்கலாம். எனவே அப்படிப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் உடனடியாக வந்து தயவு செய்து எங்களுடைய பொது வைத்தியசாலைகள் போதனா வைத்தியசாலை அல்லது ஆதார வைத்தியசாலைகளில் வந்து உங்களுக்குரிய மலேரியா பரிசோதனைகளை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது உங்களுக்கும் நல்லது. உங்களுக்கு மலேரியா தொற்று ஏற்படாமல் நாங்கள் சிகிச்சையை உடனடியாக வழங்கக்கூடியதாக இருக்கும். ஏனையவர்களுக்கும் எங்களுடைய பிரதேசத்திலே இந்த மலேரியா நோய் பரவாது நாங்கள் தடுக்கக்கூடியதாக இருக்கும். மக்களுக்கு நாங்கள் குறிப்பிட்ட இந்த மூன்று விடயங்கள், ஒன்று இந்த நாடுகளுக்கு இந்த மலேரியா பரம்பல் உள்ள நாடுகளுக்கு செல்பவர்கள் முதலாவதாக அந்த மலேரியா தடுப்பு குடிசையை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்களது உறவினர்கள் நண்பர்கள் யாராவது இந்த மலேரியா பரம்பல் உள்ள நாடுகளுக்கு செல்வார்களாக இருந்தால் உடனடியாக உங்களுக்கு அருகிலுடைய உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளுக்கு சென்று அந்த மலேரியா தடுப்பு குடிசைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றோம். அதை கிரமமான அடிப்படையில் போட்டுக்கொள்ளுங்கள். இரண்டாவது, இப்படிப்பட்ட நாடுகளிலிருந்து திரும்பி வந்தவர்கள் மலேரியா பரிசோதனையை எங்களுடைய பொது வைத்தியசாலைகளில் ஆதார வைத்தியசாலைகளில் சென்று செய்து கொள்ளலாம். மூன்றாவதாக, அங்கு சென்று வந்தவர்கள் யாராவதுக்கு நோய் அறிகுறிகள் காய்ச்சல் தலையடி போன்ற நோய் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக சென்று மலேரியா பரிசோதனைகள் செல்லுங்கள். அடுத்ததாக, இந்த நுழம்புகளை உற்பத்தியாகின்ற இடங்கள் எங்களுக்கு இந்த மலேரியா அனோஃபிலிஸ் என்ற இந்த நுழம்பு உற்பத்தியாக கூடிய இடங்களை அழிப்பது, அதாவது உங்களுடைய வீடுகள் சுற்றுப்புறங்களை துப்புரவாகப்படுங்கள். எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் டெங்கு நோயும் தற்போது மீண்டும் பரவிக்கொண்டிருக்கின்றது. டிசம்பர் மாதத்திலிருந்து டெங்கு நோயின் பரம்பல் யாழ்ப்பாணம் மன்னர் மாவட்டங்களிலே அதிகரித்து காணப்படுகின்றது. எனவே டெங்கு நோய் ஒரு புறம் இருக்கின்றது, அடுத்த பக்கத்திலே மலேரியா நோய் இருக்கின்றது. இந்த இரண்டும் நுழம்பினாலே பரவுகின்றன. அதிலும் யாழ்ப்பாண மாவட்டத்தின் யாழ்ப்பாண நகரப் பகுதியிலே அனோஃபிலிஸ் டிஃபென்சி என்று குறிப்பிடப்படுகின்ற அந்த நுழம்பு இனம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே உங்களுடைய வீடுகள் உங்களுடைய சுற்றாடல்கள் உங்களுடைய பணியிடங்கள் அனைத்தையும் பொது இடங்கள் அனைத்தையும் துப்புரவாக வைத்திருங்கள். சிரமதான அடிப்படையிலே துப்புரவாக்கி வாரத்திற்கு ஒரு முறை உங்களுடைய பதிவிடங்களையும் பொது இடங்களையும் பணியிடங்களையும் துப்புரவு செய்து நுழம்புகள் உற்பத்தியாகக்கூடிய இடங்களை அழித்து எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது அந்த வெளிநாட்டிலேருந்து வர்றவர்கள் அந்த ஒற்று அந்த கிருமியோடு வந்து அந்த பிரதி எங்களுக்கு தாராளமாக எங்களுக்கு நுழம்புகள் இருக்குது. அதனால் அந்த நுழம்பு அவருக்கு கடிச்சிட்டு இவர்களுக்கு கடித்தால் நிச்சயமாக பாதிப்பு ஏற்படலாம். மற்ற உள்ளூர்லேயே இந்த மலேரியா பரவலாம். இதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய இப்போ இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இப்போ நான் இங்கே குறிப்பிட்டது மாதிரி கடந்த 9 வருடங்கள் 2012 ஆண்டுக்கு பிறகு கடந்த 9 வருடங்களாக
இலங்கையில் உள்ளூரில் ஒருவருக்குலேருந்து இன்னொருவருக்கு நுழம்பு மூலம் மலேரியா பரவாயில்லை. ஆனால் இப்படிப்பட்டு வெளிநாட்டிலிருந்து வர்றவர்கள் மூலம் இந்த நோய் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒருவர் ஒட்டுண்ணியோடு வந்தால் நுழம்புகள் இங்கே தாராளமாக இருக்குது. அப்போ அவருக்கு அந்த நுழம்பு கடிச்சிட்டு இன்னொருவருக்கு கடிக்கிறதால உள்ளூர்லேயே இந்த நுழம்பு பரவ இந்த மலேரியா பரவலாம். அதுதான் எங்களுக்கு இருக்கிற மிகக்கூடிய ஆபத்து. நான் குறிப்பிட்டது போல் ஏனைய மாகாணங்களை பொறுத்தமில்லை, எங்களுக்கு வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களில் தான் இந்த அனோஃபிலிஸ் இந்த மலேரியா பரப்புகிற நுழம்புகள் கூடுதலாக இருக்குது. அப்போ இங்கே தான் அந்த ஆபத்து எங்களுக்கு கூடுதலாக இருக்குது. மேல் மாகாணம், மத்திய மாகாணம் இல்லை தென் மாகாணங்களை பொறுத்த மட்டும் அங்கே எப்படிப்பட்ட நோயாளர்கள் மலேரியாவோட கிருமியோடு வந்தாலும் அந்த பிரதேசங்களில் இந்த அனோஃபிலிஸ் நுழம்பு இல்லை. அப்போ அங்கே வந்து இந்த மலேரியா பரவுகிற சாத்தியம் குறைவு. எங்களுடைய மாகாணங்களில் தான் இந்த அபாயம் கூட. எனவே தான் நாங்கள் பொதுமக்கள்கிட்ட அன்பாக கேட்குறோம், இந்த நாடுகளுக்கு சென்று வருபவர்கள் உடனடியாக சென்று அவர்களுடைய உடம்பில் அந்த ஒட்டுண்ணி இருந்தாலும் அவர்கள் சென்று மலேரியா பரிசோதனை செய்த பிறகு அப்படி இருக்குமாக இருந்தால், எங்களுக்கு அந்த பரிசோதனையில் அவருக்கு உடம்பில் கிருமி இருக்குன்னு உறுதிப்படுத்தப்பட்டால் அவருக்குரிய சிகிச்சையை நாங்கள் உடனடியாக வழங்குறதன் மூலம் ஒன்று அவர்கிட்ட உடம்பிலிருந்து வந்த கிருமி இல்லாமல் போயிடும், ஏனையவர்களுக்கும் தொற்று சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடும். அது சம்பந்தமாக உண்மையிலே அந்த மாணவர்களுக்கான அந்த கண் பரிசோதனை செய்யப்பட்டது சுகாதார திணைக்களத்துக்கு எந்தவித அறிவுறுத்தலும் வழங்கப்படவில்லை. அந்த பிரதேசத்துக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரிக்கோ அல்லது பிராந்திய சுகாதார சபை பணிப்பாளருக்கோ எந்தவித அறிவுறுத்தலும் வழங்கப்படவில்லை. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு ஒரு பாடசாலை சுகாதார சேவை என்று இருக்குது, ஸ்கூல் மெடிக்கல் சர்வீஸ். அது கீழே நாங்கள் எம்ஓஹெச் வந்து சுகாதார வைத்திய அதிகாரி வந்து பாடசாலை பிள்ளைகளை பார்வையிட்டு அவர்களுக்குரிய நாங்கள் ஏற்பாடுகள் செய்கிறாங்க. இப்போ இந்த நீங்கள் குறிப்பிட்ட பாடசாலை எங்களுக்கு கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்த மட்டில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் இப்போ ஒரு கண் சத்திர சிகிச்சை நிபுணர் இருக்கிறார், மற்றது ஆப்தல்மிக் டெக்னீஷியன் உண்டு. அதாவது இந்த பார்வை குறைபாட்டை மதிப்பிடுற அல்லது அளவுற ஆப்தல்மிக் டெக்னீஷியனும் கிளிநொச்சி வைத்தியசாலையில் இருக்கிறார். அப்போ நாங்கள் இந்த விடயம் எங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போ நாங்கள் அந்த பாடசாலை பிள்ளைகளை கிளிநொச்சி வைத்தியசாலையில் பரிசோதித்து அவர்களுக்கு அந்த ஆப்தல்மிக் டெக்னீஷியன் பார்த்து உண்மையாக பார்வை குறைபாடு உள்ள பிள்ளைகளை இனம் கண்டு அவர்களுக்குரிய மூக்கு கண்ணாடிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. வடமாகாணத்தை பொறுத்த மட்டில் கோவிட் 19 நிலவரத்தை பொறுத்த மட்டில் தற்போது ஓரளவு கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்று குறிப்பிட வேண்டும். வடமாகாணத்திலே உண்மையிலே கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் தான் எங்களுக்கு மிக அதிகமான நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருந்தார்கள். வடமாகாணத்திலே 14,135 பேர் இனங்காணப்பட்டிருந்தார்கள். பின்னர் அது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதங்களிலே படிப்படியாக குறைந்து எங்களுக்கு டிசம்பர் மாதத்திலே 1,381 நோயாளர்கள் மட்டும்தான் டிசம்பர் மாதத்திலே இனங்காணப்பட்டிருந்தார்கள். எங்களுக்கு அதற்கு பின்னர் தற்போது ஜனவரி மாதத்திலே முதல் 4 நாட்களிலே 33 நோயாளர்கள் மட்டும்தான் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். இதேவேளை இறப்புகளை எடுத்து பார்த்தால் கடந்த வருடத்திலே எங்களுக்கு செப்டம்பர் மாதத்திலே தான் அதிகூடிய இறப்புகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. 386 இறப்புகள் செப்டம்பர் மாதத்திலே வடமாகாணத்திலே பதிவு செய்யப்பட்டிருந்தது. பின்னர் அது படிப்படியாக குறைந்து டிசம்பர் மாதத்திலே 41 இறப்புகள் மட்டும்தான் டிசம்பர் மாதத்திலே பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஜனவரி மாதத்தின் முதல் 4 நாட்களிலே 3 இறப்புகள் மட்டுமே வடமாகாணத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதேவேளையிலே தடுப்பூசிகளை பொறுத்த மட்டில் முதலாவது தடுப்பூசியை வடமாகாணத்திலே 90% பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இரண்டாவது தடுப்பூசியை 80% பெற்றிருக்கின்றார்கள். மூன்றாவது தடுப்பூசி 30 வயதுக்கு மேற்பட்டவர்களிலே மூன்றாவது தடுப்பூசி வழங்குகின்ற திட்டம் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. அதிலே ஏறத்தாழ 25% 30 வயதுக்கு மேற்பட்டவர்களிலே மூன்றாவது பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் நாடு முழுவதும் வடமாகாணத்தில் மட்டுமல்ல நாடு முழுவதிலும் நாங்கள் ஒரு விடயத்தை அவதானிக்கின்றோம். இந்த பூஸ்டர் தடுப்பூசி ஃபைசர் தடுப்பூசி தற்போது வழங்கப்பட்டு கொண்டு வருகின்றது. ஆனால் பொதுமக்கள் அதை பெற்றுக்கொள்வதிலே தயக்கம் காட்டுவதை அல்லது பின்னடிப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுவரைக்கும் 25% தான் வடமாகாணத்திலே இந்த பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த தடுப்பூசியை நாங்கள் முதலிரண்டு தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டாலும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பின்னர் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது தடுப்பூசிகளினாலே ஏற்படுத்தப்படுகின்ற நோய் எதிர்ப்பு சக்தி படிப்படியாக குறைந்து செல்லும்.
சில வேளைகளிலே 6 மாதத்துக்கு பின்னர் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி மிக குறைந்த ஒரு நிலைமைக்கு வந்துவிடும். எனவே தான் நாங்கள் பூஸ்டர் தடுப்பூசியை நாங்கள் இங்கே வழங்கி கொண்டிருக்கோம். அதிலும் 2வது தடுப்பூசி வழங்கி 3 மாதங்களிலேயே பூஸ்டர் தடுப்பூசியை 3வது தடுப்பூசியை தற்போது வழங்கி கொண்டிருக்கோம். இதற்கு காரணம் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்காக. எனவே தற்போது மீண்டும் ஒரு முறை இந்த அதாவது நாங்கள் இப்போது அவதானிக்கலாம், தற்போது ஏற்படுகின்ற இந்த இறப்புகளிலே பெரும்பாலானவை கிட்டத்தட்ட 80-90% எந்த ஒரு தடுப்பூசியும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் மத்தியிலே தான் இந்த இறப்புகள் ஏற்படுகின்றன. நோய் ஏற்படுபவர்களும் பெரும்பாலானவர்கள் இந்த தடுப்பூசி பெற்றுக்கொள்ளாதவர்கள். தடுப்பூசி பெற்றுக்கொண்டவர்களுக்கு நோய் ஏற்படும் போது அதன் தாக்கம் குறைவாக இருக்கின்றது. அடுத்தது அதனால் அவர்களுக்கு இறப்பு ஏற்படுகின்ற வாய்ப்புகளும் குறைவாக இருக்கின்றது. எனவே தான் நாங்கள் கூறுவது தயவுசெய்து இந்த தடுப்பூசியை நீங்கள் பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு நோயின் தாக்கமும் குறைவாக இருக்கும், இறப்பு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பமும் குறைவாக இருக்கும். தற்போது இலங்கை உங்களுக்கு தெரியும், உலகம் முழுவதும் இந்த ஒமிக்ரான் என்ற புதிய வீரியம் அதாவது பிறழ்வு மிக வேகமாக பரவிக்கொண்டு வருகின்றது. ஐரோப்பிய நாடுகளிலே மிக வேகமாக பரவிக்கொண்டு வருகின்றது. எமது நாட்டிலும் இதுவரை 48 பேர் இந்த ஒமிக்ரான் பிறழ்வுடன் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அந்த ஒமிக்ரான் பிறழ்வும் இந்த எமது நாட்டிலே மிக தீவிரமாக பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இதே போன்று உலகத்திலே திடீரென்று புதிய பிறழ்வுகள் இனங்காணப்படுகின்றன, மிக வேகமாக பரவுகின்றன. இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் வரும்போது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாதுகாப்பு இந்த தடுப்பூசி தான். நாங்கள் தடுப்பூசியை நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்த பூஸ்டர் டோஸையும் பெற்றுக்கொண்டோம் என்றால் எந்த ஒரு பிறழ்வு வந்தாலும் எங்களுக்கு இந்த நோய் தாக்கம் ஏற்பட்டாலும் அதன் தாக்கம் குறைவாக இருக்கும், இறப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் குறைவாக இருக்கும். எனவே தான் நாங்கள் தயவு செய்து இந்த பூஸ்டர் டோஸ் 3வது தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று பாடசாலை மாணவர்கள் 16 முதல் 19 வயது உரியவர்களுக்கு அந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதே போன்று 20 வயதுக்கும் 30 வயதுக்கும் இடைப்பட்டவர்களுக்கும் அநேகமாக ஜனவரி மாதத்திலே அவர்களுக்கான 3 மாதங்கள் நிறைவு பெறுகின்றது 2வது தடுப்பூசி பெற்றுக்கொண்டதிலிருந்து. எனவே அவர்களுக்கும் அநேகமாக ஜனவரி மாதத்திலே இந்த பூஸ்டர் தடுப்பூசியை வழங்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் மீண்டும் திருப்பியும் கூறுகின்றோம், இந்த COVID-19 பொறுத்தமட்டில் நாங்கள் எங்கள் நாட்டை தொடர்ந்து முடக்கி வைக்க முடியாது, நாங்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும். நாட்டை தொடர்ந்து முடக்கி வைப்பதனால் ஏற்படுகின்ற பொருளாதார பாதிப்புகளை நாங்கள் ஏற்கனவே அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாங்கள் எங்களுடைய பாடசாலைகள் இயங்க வேண்டும், பல்கலைக்கழகங்கள் இயங்க வேண்டும், அலுவலகங்கள் இயங்க வேண்டும், பொருளாதார நிலையங்கள் இயங்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு நாங்கள் திரும்பி வருகின்ற போது நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? முதலாவது அடிப்படை கோவிட் சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை நாங்கள் மீண்டும் இறுக்கமாக பின்பற்ற வேண்டும். முகக்கவசங்களை தொடர்ந்து அணிந்து கொள்ள வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும். 3வது நாங்கள் அந்த கை கழுவும் அந்த பழக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். இப்போது உங்களுக்கு தெரியும் பல பொது நிகழ்வுகளுக்கு அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. வைபவங்கள், திருமண வைபவங்கள் போன்ற வைபவங்கள் ஆலயங்கள் அல்லது வணக்கத்தலங்களிலே நடவடும் விழாக்களுக்கு அல்லது உற்சவங்களுக்கு அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன, பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பொதுமக்கள் அனைவரும் அந்த அடிப்படையான சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும், தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை, யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்த மட்டில் COVID-19 அதாவது கொரோனா தொற்று என்பது ஓரளவு கட்டுப்பாட்டான நிலையில் தான் இருக்கிற. உண்மையிலே யாழ்ப்பாண மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு டிசம்பர் மாதத்தின் கடைசி பகுதியில் 21ஆம் தேதிக்கு பிறகு கிட்டத்தட்ட 10 நாட்கள் எந்த ஒரு இறப்புமே இல்லாமல் இருந்து பிறகு 30ஆம் தேதி தான் ஒரு இறப்பு ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு எந்த ஒரு இறப்பும் இல்லை, ஓரளவுக்கு பூரண கட்டுப்பாட்டில் இருக்குது. டெங்கு நோய் வந்து பரம்பல் நாங்கள் படிப்படியாக கூடி செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. உண்மையில் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் பூரண கட்டுப்பாட்டில் இருந்தது. ஆனால் டிசம்பர் மாதத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அது கூடிக்கொண்டு போகுது, ஜனவரி மாதத்திலையும் அது தொடர்ந்து கூடுது. வழமையாக எங்களுக்கு இந்த டெங்கு என்பது டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் 3 மாதங்கள்லேயும் அதிகமாக பரம்பல் இருக்கிறது. அப்போ மிக அவதானமாக இருக்கணும். தற்போது இந்த டெங்கு நுழம்பு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் விசேட வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டு யாழ்ப்பாண மாவட்டத்தில் 4 சுகாதார வைத்தியாதிகாரி பிரிவுகளில் இப்போ நடந்து கொண்டிருக்கு. யாழ்ப்பாணம், நல்லூர், சாவகச்சேரி,
சண்டிலிப்பை ஆகி நாலு சுவாதன வைத்திய அதிகாரி பிரிவுகளில் இப்போ இந்த நுழம்பு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் நேற்று முதல் ஒரு வாரத்துக்கு விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இது டெங்கு நோயை பொறுத்தமட்டில் உண்மையில் அது நாங்கள் மிகவும் மிகவும் எச்சரிக்கையோடு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். மலேரியா பொறுத்தமட்ட நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் நிச்சயமாக நாங்கள் ஒரு எந்த கட்டத்திலும் அதாவது வெளியிலேருந்து வார ஒருவர் மூலம் உள்ளூரில் நுழம்புகள் தாராளமாக இருக்கிறபடியால் திடீரென்று பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி பரவினால் எங்களுக்கு அந்த கடந்த 9 வருடங்களாக நாங்கள் தக்க வைத்து கொண்டு அந்த மலேரியா அற்ற நாடு என்ற நிலைமை அந்த சான்றிதழை நாங்கள் இல்லாமல் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவே பொதுமக்களுடைய நான் நண்பாக கேட்டுக்கொள்வது அந்த உங்களுடைய சுற்றாடல் உங்களுடைய பதிவிடங்கள் சுற்றாடலை வந்து பொது இடங்கள் வாழ்ந்த பணியிடங்கள் எல்லாவற்றிலையும் உங்களுடைய சுற்றாடலை சுத்தமாக போயிடுங்கள். நுழம்புகள் உற்பத்தியாகக்கூடிய இடங்களை தயவு செய்து அழித்து ஒத்துழைப்பு தாருங்கள்.